ஹலோ, நான் உங்கள் பாசிட்டிவ் நசீர் பேசுகிறேன். இப்போ நீங்கள் ரெட் ஜோனு, க்ரீன் ஜோனு இதெல்லாம் நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது தெரியுமா, ப்ளூ ஜோன் பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 இடத்துல வந்துனாக்கா ப்ளூ ஜோன்ஸ் இருக்குது. அது எதுன்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்கள். சார்டினியான்னு சொல்லிட்டு வந்து இத்தாலியில் இருக்குது. அதே மாதிரி ஒக்கினோவாங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஜப்பானில் இருக்குது. அதே மாதிரி வந்துனாக்கா பெனின்சுலாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோயா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. தென் இக்காரியாங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா க்ரீன் ஐலாண்டில் இருக்குது. அதே மாதிரி வந்துனாக்கா லோமாலிண்டாங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கலிஃபோர்னியாவில் இருக்குது. இந்த 5 இடத்தையும் வந்து ஒன்று ஒன்று கிட்ட இல்லை, எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த 5 பகுதியில் உலகத்தில் வந்து என்னன்னு சொல்கிறாங்கனாக்கா இதெல்லாம் ப்ளூ ஜோனில் இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அப்படி அந்த ப்ளூ ஜோனில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாக்கா என்ன ப்ளூ ஜோனில் ஸ்பெஷல் தெரியுமா? இந்த பகுதியில் மட்டும்தான் 100 வயசுக்கு மேலே வாழ்கிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஆசை தானுங்களா 100 வயசுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லிட்டு? நமக்கும் ஆசை தான். ஆனால் அந்த 100 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அது அவங்களுடைய ஜீன் கிடையாது, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறை என்னென்னங்கிறது நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்தனாக்கா அவங்க காலையில் நேரத்தோடு எந்திரிச்சிக்கிறாங்க. எந்திரிக்கிற சமயத்திலே வந்தனாக்கா இன்றைக்கி இது இது செய்யணும்னு சொல்லி ஒரு பிளானிங்கோடு வந்தனாக்கா அவங்க எந்திரிக்கிறாங்க. ஒன்றும் ஆச்சுங்களா? செகண்ட் வந்து எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்களுடைய உணவு முறை. உணவு முறை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நம்மளை மாதிரி வயிறு முட்டை சாப்பிட்றவங்க கிடையாது. அதை வந்து 80% இன்டேக்ம்பாங்க. இன்னும் சொன்னீங்கன்னாக்கா சாப்பிட்ற பிளேட்டு கூட ரொம்ப பெருசாக வச்சுக்க மாட்டாங்களாம், கொஞ்சம் சின்னதாக வச்சுக்குவாங்களாம். அப்போ வந்து அவங்க சாப்பிட்றது வந்துனாக்கா கம்மியாக சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை 4 வேளை கூட சாப்பிடுவாங்க. அதிகமாக தண்ணி சாப்பிடுவாங்க, பழம் சாப்பிடுவாங்க, காய்கறி சாப்பிடுவாங்க. அப்பப்போ வந்து பார்த்திங்கனாக்கா மீன் சாப்பிட்றாங்க. இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய உணவு முறை. இப்போ இவங்கெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜெலாம் வச்சுக்கிட்டு இந்த ஜங்க் ஃபுட்லாம் வச்சுக்கிட்டுலாம் சாப்பிட்றது கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய ஒரு உணவு முறை. அடுத்து பார்த்திங்கனாக்கா உறவு முறையில் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு குடும்பம்தான் ஃபஸ்ட்டு, அவங்களுடைய குடும்பம் ஃபஸ்ட்டு. தன்னுடைய குழந்தை குட்டியோட தான் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது. அதே மாதிரி வந்துனாக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவு முறைகளில் வந்து பார்த்திங்கனாக்கா கிவ் அண்ட் டேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்து சாப்பிட்றது. அதே மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணுங்கிறது இவங்களுடைய நோக்கம். அதனால தான் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா இவங்க எல்லாமே ஒரு பாண்டிங் மாதிரி இருப்பாங்க. இன்னொன்று வந்து எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இவங்களுடைய எக்ஸசைஸ்ன்னு சொல்லி சொன்னீங்கன்னா என்ன தெரியுமா, இந்த ஜிம்முக்கு போகிறது, வெவ்வேறு ஒரு காஸ்ட் எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு பண்ணுறது. இவனு புல் தரையை புல் வெட்டுறதுக்கு கூட மிஷின் வாங்கி வைக்க மாட்டாங்களாம். அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா கைகளாலேயே ஏதோ ஒன்று செய்யறது. சப்போஸ் அவங்க பைக்கில் கூட போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பைக்கில் போனால் கூட வந்துனாக்கா கொஞ்சம் தூரத்தில் வண்டியை நிறுத்திவிட்டு வீட்டுக்கு நடந்து வருவாங்களாம். ஸோ வாக்கிங் இஸ் த பெஸ்ட் எக்ஸசைஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா இவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தனியாக இருக்கிறது விரும்ப மாட்டாங்க. அவங்க வந்துனாக்கா அக்கம் பக்கம் வீடுகளில் அதே மாதிரி வந்துனாக்கா ஒரு கெட் டுகெதருங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு ஃபன் மேக்கிங் ப்ராக்டிஸ், ஏதாச்சும் ஒன்று வேடிக்கையாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸில் இவங்க ஈடுபட காட்டியிருந்தான் இவங்களுடைய ஹெல்த்துக்கு. இவங்க வந்துனாக்கா ஃபிட்னஸாக இவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ எங்கள் ஒரு போட்டியோ பொறாமையோ இவங்கக்கிட்ட கிடையாது. ஸோ இந்த மாதிரி சில டிப்ஸை இவங்க ஃபாலோ பண்ணங்காட்டின்னா இவங்க ப்ளூ ஜோனுங்கிற ஒரு ஏரியாவிலேயே இருக்கிறாங்க. நமக்கும் ஆசை தானுங்களா நாமளும் ஒரு ப்ளூ ஜோனில் இருக்கணும்னாக்கா நம்ம இதெல்லாம் நாமளும் கடைபிடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய ஆரோக்கியமான உடம்பு நல்லாயிருக்கும், நாமளும் 100 வயசு நல்லா இருப்போம். அதே மாதிரி வந்துனாக்கா லைஃப்பை வந்துனாக்கா ஹாப்பியாக கொண்டு போகிறதுக்கு ப்ளூ ஜோன் ஏரியாவுக்குள்ளார நாம் வரத்துக்கும் முயற்சி பண்ணலாம். சரின்னு நான் நினைக்கிறேன். நான் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கனாக்கா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, மறக்காமல் பண்ணுறீங்களா?